சென்னை விமான நிலையத்தில் கனிமொழி எம்பி நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டி என்று பார்க்கும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி நிலவுகிறது. இந்த போட்டியில் நிச்சயமாக பாஜகவை தமிழக மக்கள் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்றார். மக்கள் தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 29ஆம் தேதி முதல் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதன்படி ஈரோட்டில் 29ஆம் தேதி பிரச்சாரத்தை கமலஹாசன் தொடங்குகிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல் மந்திரியும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்நிலையில் தான் சிறையில் இருந்தபடியே ஆட்சி நடத்துவேன் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். அதன்படி இன்று அவர் சிறையில் இருந்தவாறு தனது முதல் உத்தரவை பிறப்பித்தார். பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் யாராக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. நேற்று 17 வேட்பாளர்களை அறிவித்த காங்கிரஸ் மேலிடம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து அஜய் ராய் போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளது. நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் இந்த மாத தொடக்கத்தில் நடந்த கடத்தலில் துப்பாக்கி ஏந்தியவர்களால் கடத்தப்பட்ட 250க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இன்றி விடுதலை செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்ட நைஜீரிய அதிபருக்கு நன்றி என கடுனா மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது அவர், பயங்கரவாதியாக இருப்பவர்கள் தாக்குதலுக்கு திட்டமிட்ட அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றார். நடப்பு IPL தொடருக்கான குரூப் விவரம் வெளியானது. அனைத்து அணிகளும் சொந்த குரூப்பில் உள்ள அணிகளுடன் தலா ஒரு போட்டியும், எதிர்குரூப்பில் உள்ள அணிகளுடன் தலா 2 போட்டிகளும் விளையாடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.